ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நாம் செகண்ட் டே ஆஃப் மணாலியில் இருக்கோம். மணாலியிலிருந்து மதியம் 11:40 கிளம்ப போகிறோம். ஏன்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் 5:30 நமக்கு திண்டுக்கல் போகிறதுக்கு தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும். ஸோ இங்கேருந்து 14 hours பஸ் ஜேர்னி டெல்லிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் ஸ்னோங்க வேறு லெவலில் இருக்குது. மணாலி ஹிமாலயன் ஹில்ஸு ஃபஸ்ட் நாள் வந்து பீக்கில் மட்டும்தான் வந்து ஸ்னோ இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இன்னும் சுற்றி இருக்கிற மவுண்டெயின்ஸ்லாம் நிறையாவே ஸ்னோ இருக்குது. அண்ட் இன்னைக்கு பளிச்சுன்னு வெயில் அடிக்குது. அதனால ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற ஃபீல்ட்ஸு, கிராமப்புறங்கள், மணாலி கிராமப்புற மக்களோட லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் பின்னாடி தெரிகிற ஸ்னோ மவுண்டெயின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற வியூங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா, மணாலியோட ரெசிடென்ஷியல் ஏரியா இங்கே பாருங்க. ஸோ வீடு, வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபீல்ட்ஸு, ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நெல்லெல்லாம் விளைவிச்சு அறுவடை செஞ்சதுக்கப்புறம் புல்லெல்லாம் எடுத்து மூடி வச்சுருக்காங்க மாடுகளுக்காக. ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்து இது என்ன ட்ரீன்னு தெரியல, ஆப்பிள் ட்ரீ மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, அண்ட் பின்னாடி பெரிய பீக் இருக்குது. இந்த பக்கமும் ஒரு ஸ்னோ மவுண்டெயின் இருக்குது, தெரியுதா? இந்த எண்டில் தெரியுது பாருங்கள், இதோ இந்த என்னோடய ஃபிங்கர் இருக்கிற நேர் அதில், அந்த ஹில்லில் ஸ்னோ விழுந்துட்டுருக்கு இப்போது. இங்க பாருங்க, இங்க ஒரு குட்டி வீடு இருக்கு. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியான்னு தான் சொல்லணும், அவ்வளவு அழகா இருக்குங்க. இங்க கிராமப்புற மக்களோட வாழ்க்கை முறை வந்து, லைஃப் ஸ்டைல் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. காலையில ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ்ல குருவிகளோட சத்தம், அருவிகள் விழுற சத்தம், மலை தூரி தூரி விடுது, செம்ம அழகாக இருக்குது. மலை துளிகள் எல்லாம் வந்து இந்த புல்வெளிகளில் விழுந்துட்டு தூரத்தில் தெரிகிற ஸ்னோ மவுண்டெயின்ஸ் இங்கே பாருங்கள். இந்த ஒயிட் கலரில் தெரிகிறது ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ. இது செகண்ட் டே ஆஃப் ஸ்னோ. நேற்று நான் உங்களுக்கு காட்டும்போது பீக்கில் மட்டும்தான் ஸ்னோ இருந்துச்சு. இன்றைக்கி ஸ்னோ கொஞ்சம் அடுத்தடுத்த மலைகளில் இறங்கி வந்துடுச்சு. இன்னும் வந்து 1 week இருந்தால் இந்த ஊர் ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிரும் போல். இங்கே பாருங்கள், வெயில் அப்படியே பளிச்சுன்னு மின்னுது. மேகத்தோட கலருக்கும் மலையோட கலருக்கும் வித்தியாசமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதனால தான் இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி ஸ்லாப் வச்சுருவாங்க மேலே. ஸோ ஸ்னோ வந்து டக்குன்னு கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் பட்டு எப்படி சில்வர் மாதிரி மின்னுது பார்த்தீங்களா, ஸ்னோ மவுண்டெயின்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணாலியோட மெயின் டவுன்ஷிப்பு. இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் நிறைய ஹோட்டல்ஸு அதெல்லாம் இருக்குது. ஹடிம்பா டெம்பிள் கூட வந்து இந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலை மேலே தான் இருக்குங்க ஹடிம்பா டெம்பிள். ஹடிம்பா டெம்பிள் வந்து லோக்கல் டெய்ட்டி ஆஃப் மணாலி. அங்கே ஒரு சிவன் டெம்பிளும் இருக்குது. ஆப்வியஸ்லி அம்மன் கோவில் இருந்தால் சிவன் கோவிலும் இருக்கும் பக்கத்துலேயே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த ஸ்னோ ஹில்ஸில் தான் வந்து ரோத்தாங் பாஸ் இருக்குது. அங்கே போகிறதுக்கு ஓன் வெஹிக்கிளில் போகணும்னா, நேற்று சொன்னா இல்லையா போன வீடியோவில், நம்ம பர்மிட் வாங்கிட்டு தான் போகணும். இதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்ஸ் தான். இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஹடிம்பா டெம்பிள் போகிற வழியில் காமிச்சேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நிறையா ஏரியாஸ்க்கு போகிறக்கு அவங்கக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கணும். நேற்று கொஞ்சமாக இருந்த ஸ்னோ இந்த பீக்லலாம் வந்து ஃபுல்லாக மூடிடுச்சுங்க ஸ்னோஃபாலு. மணாலி சுற்றியுமே வந்து மவுண்டெயின்ஸ் தான், சுற்றியும் மவுண்டெயின்ஸு. இது வந்து வேலி, இந்த மவுண்டெயின் நடுவில் இருக்கிற வேலி தான் பாருங்கள். இது வேலியில் தான் வந்து மணாலி டவுனே இருக்குது. இந்த ட்ரீஸ் தெரிகிற இடத்துக்கும் ரோட்டுக்கும் நடுவில் தான் வந்து பியர்ஸ் ரிவர் ஓடுது. அதோட ட்ரிபியூட்ரிஸ் நிறையா இங்கே ஓடுது.
எல்லாம் சேர்ந்து கீழே மாண்டின்னு ஒரு இடத்துல ஜாயின் ஆகி கீழே போக போக வந்து நிறைய ட்ரிபியூட்ரிஸ் ஜாயின் ஆகி பெரிய ரிவராக பஞ்சாப் வழியாக ஓடி பாகிஸ்தானுக்குள்ளே போய் நம்ம அரேபியன் சீல கலக்கும். ஸோ பார்த்தீங்களா, இந்த கிளேஷியர்ஸ்லேருந்து தாங்க நம்ம அவ்வளோ ரிவர்ஸ் ஓடி வருது கீழே. லைஃப் லைன் ஆஃப் இந்தியானே சொல்லலாம். ஸோ தாய்மடி இதுதான், அந்த ரிவர்ஸ்கெல்லாம் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது. நேற்றுக்கும் இன்றைக்கும் அப்படி கிளைமேட் செம்ம டிஃப்ரென்ஸு. நேற்று அப்படி இந்த நேரம்லாம் மழை தட்டி எடுத்துகிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி காலையில் மழை விட்டு நல்ல ரெயின்ஃபால் விட்டதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. அழகான வெயிலில் அப்படியே ஜொலிக்குது மலைங்க, ஐஸ் ஐ மீன் ஸ்னோ பீக்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம ஹோட்டலில் இந்த மாதிரி சிட் அவுட் ஏரியா இருக்குது, இங்கே உட்காந்துட்டு வி கேன் லுக் அட் த ஸ்னோ கிளாட் மவுண்டெயின்ஸ் அந்த ஆப்போசிட்ங்க. த ஹாஸ்டல் மணாலி நம்ம தங்கியிருக்கிறது, செம்ம வியூன்னு தான் சொல்லுவேன். வெரி வெரி ஆசம் லொக்கேஷன் டு ஸ்டே, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. கீழே நம்ம லே மணாலி குல்லு ஹைவே NH3 நேஷ்னல் ஹைவேஸ் 3 பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மணாலியோட டவுனு கிராமப்புறங்கள் எல்லாம் செம்ம அழகுங்க. பின்னாடி தெரிகிற வீடு, அதுக்கு சுற்றி இருக்கிற லேண்டெல்லாம் நேரில் ஹோட்டலில் இருந்து பார்க்குறக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு விண்டோ ஓப்பன் பண்ணணுன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, அப்படியே மவுண்டெயின் வியூஸு, ஸ்னோ மவுண்டெயின்ஸு அப்படின்ட்டு செம்ம அழகு. மறுபடியும் வரணும், நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபிப்ரவரி ஃபுல்லாகவே வந்து ஸ்னோஃபால் இருக்குமா. ஸோ அந்த டைமில் வரணும். பட் ஆனால் சில சமயம் வந்து ஹெவி ஸ்னோஃபால் இருந்துச்சுன்னா ரோட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அதனால கொஞ்சம் பிளான் பண்ணி எப்படி இருக்குது சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்துட்டு தான் வரணும். ஸோ நீங்களும் வந்து மணாலி ஸ்னோஃபால் டைமில் வரணும் அப்படின்னு சொன்னால் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபிப்ரவரி இந்த 4 மந்த்ஸில் வரணும், இல்லை ஜஸ்ட் பிஃபோர் ஸ்னோஃபால் அப்படின்னா அக்டோபரில் வரணும். ஏன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ நாம் இருக்கிற டைமு, நான் வந்து இப்போ அக்டோபர் 12th அன்னைக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்னோவும் பார்க்க முடியும், லைட்டாக தான் மழை இருக்கும், ரொம்ப மழை இருக்காது, ப்ளசன்ட் வெதராக இருக்கும். ஸோ ரோத்தாங் பாஸெல்லாம் நீங்கள் போயிட்டு ஸ்னோ பார்க்கலாம், சோலாங் வேலியெல்லாம் போகலாம், 800 ருபீஸ் தான். ஸ்னோஃபால் அப்போ வந்தால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா சில சமயம் ரோத்தாங் பாஸெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் குலு மணாலி டவுனில் இருந்துட்டு டவுனில் இருந்து ஸ்னோஃபாலை என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி போகிற மாதிரி தான் இருக்கும். சுற்றி இருக்கிற நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அக்டோபரில் வர்றது பெஸ்ட்டு. இல்லை உங்களுக்கு ஸ்னோஃபால் தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபிப்ரவரி, இல்லை ஸ்னோஃபால் முடிஞ்சு சம்மரில் ஹில் ஸ்டேஷனில் என்ஜாய் பண்ணணுன்னா மார்ச்லேருந்து, மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமில் வரலாம். ஜூலையெல்லாம் வந்து உங்களுக்கு ரெய்னி சீசன் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம், ரெய்னி சீசனில் வராது அட்வைசபிள் கிடையாது. அந்த சீசன் தவிர்த்து நீங்கள் ஸ்னோஃபால் அப்பவும் வரலாம், வின்டர் அப்பவும் வரலாம், சம்மர் அப்பவும் வரலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் குலு மணாலியெல்லாம். ஸோ நம்ம குலு மணாலியிலிருந்து நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லே லடாக் எல்லாம் போகிறதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ எப்பா கணேஷா சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் நாம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஐ மீன் நிறையா ட்ராவல் பண்ண போகிறோம் ஹிமாலயாஸில், இன்னும் நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குங்க. நீங்களும் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், எங்கெங்கெல்லாம் நம்ம போகலாம், என்னென்ன எக்ஸாட்டிக் பிளேசஸ் எல்லாம் இந்தியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம், 11:40 பஸ்ஸு. ஸோ போயிட்டு நான் மறுபடியும் இன்றைக்கு லைக் சிட்டி வியூவெல்லாம் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் காமிச்சிட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதையும் கேப்சர் பண்ணிவிட்டு நாம் பஸ் எடுக்கலாம். ஓகேவா, வாங்க.
நம்ம பிஎஸ் ரிவர் பாருங்க மக்களே, மணாலிக்குள்ள ஓடுற பிஎஸ் ரிவர். மழை பெஞ்சு முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க தண்ணி. ஓ, நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிளம்பியாச்சு. ஹோட்டல்ல இருந்து இந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் போகணும். ரிவர் சைட்லயே பார்த்தீங்கன்னா ரிவர் வியூ பாத்வே கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக ஸ்டீலில். நம்ம மெயின் ரோட்ல இருந்து ரிவர் பார்த்துட்டுமே கூட நடக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்க, பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவில் ஜெய்ஜாண்டிக்காக இருக்குங்க பார்க்கறதுக்கு. நேரில் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்டீல்லையே கட்டியிருக்காங்க. ஒரே ஒரு வே தான், ஒன் வே. வண்டி போனால் பேசஞ்சர்ஸ் நடக்கிறது கூடவே கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி ரெண்டு மூணு பிரிட்ஜஸ் இருக்கு, ஸ்டீல் பிரிட்ஜஸ். இதை கிராஸ் பண்ணி போனால் மணாலி டவுன் தான். இங்கிருந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம வந்தவே அதே பஸ் ஸ்டாண்டு தான். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பிரிட்ஜ் கட்டியிருக்காங்கன்னு. தூரத்தில் நம்ம மவுண்டெயின்ஸ், ரோத்தாங் பாஸ்லாம் இருக்கிற மவுண்டெயின்ஸ். ஸ்னோ படர்ந்து இருக்கு, செகண்ட் டே ஆஃப் ஸ்னோ. மணாலி டவுன் மார்னிங் வியூ பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தென், டேக் கேர், சியர்ஸ்.